ஃபிசிக்கல் கோல்டு மட்டும் வாங்குறது அப்படின்றது பழைய காலத்து விஷயம். இப்போ நாம எலக்ட்ரானிக்கலி கோல்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். யாரும் திருட மாட்டாங்க, அதை விற்கிறதுக்கான பிரச்சனை கிடையாது, இது எங்கே சேஃபாக வைக்கணும் அப்படின்ற கவலை கிடையாது. ஆனால் நம்ம கையில் தங்கம் இருக்கும். ஓகே, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சுவேரியன் கோல்ட் பாண்ட் அப்படின்னா என்ன? சிம்பிளான ஒரு விஷயங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கோல்ட் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு மட்டும் வாங்குறீங்க, நீங்கள் எலக்ட்ரானிக்கலி ஸ்டோர் பண்ணுற இந்த சுவேரியன் கோல்டு பாண்ட்ஸையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஃபிசிக்கல் கோல்டு மட்டும் வாங்காதீங்க, இதையும் வாங்குங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. இதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில், செகண்டரி மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்மகிட்ட ஃபிசிக்கல் கோல்டு இருக்குன்னா இது எவ்வளோக்கு போகும், இதை விற்கிறதுக்கு இன்றைக்கி கடை இருக்கா, என்னெல்லாம் பேசணும், பேரம் பேசணும்னு எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்கும். அந்த சுவேரியன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இதை விற்கிறப்போ சரி வாங்குறப்பையும் சரி கோல்டோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் வந்து இருக்கும், பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டெட் செக்யூரிட்டிங்க, அதாவது கவர்மெண்ட் அவங்களோட ஒரு சில எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு இதை நம்மக்கிட்ட விற்கிறாங்க, நம்ம காசு கொடுக்குறோம், நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், செகண்ட் வின் வின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா ரெகுலர் இன்டர்வெல்ஸில் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது ரிடீம் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி கோல்டோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதே ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி விற்றுக்கலாம். அண்ட் நம்ம இதை மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னா இங்கே கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது சுவேரியன் கோல்ட் பாண்டோட ஒரு சின்ன இன்ட்ரோ. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதுனால மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்மளை அதிகமாக அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது எப்படி வாங்கணும் அப்படின்றத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ சுவேரியன் கோல்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட் ஒன், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. தங்க செயினை போட்டு நான் வெளியே போகிறேன்னா யாராவது திருட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கும். தங்கம் பார்ஸ், கோல்டு பார்ஸ், இல்லை பிஸ்கெட்ஸ் வாங்கி வீட்டில் வைக்கிறேன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கும். அது நம்ம பேங்க்லேயே கொண்டு போய் லாக்கரில் வச்சாலும் அங்கே ஏதாவது பிரச்சனை எடுக்குமான்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ பேசிக்லி அந்த சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஃபிசிக்கல் கோல்டில் நமக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்து சேஃபாக செக்யூர்டாக உங்களோட தங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மெச்சூரிட்டி பீரியட்னு சொன்னோம் இல்லையா, அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் நம்ம இந்த சுவரின் கோல்ட் பாண்ட்ஸை வச்சுருக்கோம், விற்கலை, ரிடீம் பண்ணல அப்படின்னா நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. இது ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இல்லைங்க, இது எலக்ட்ரானிக்லி ஸ்டோரே இருக்குது. ஸோ பீரோவில் வைக்கிறதோ பேங்க்கில் வைக்கிறதோ அதுக்கு அடிஷனலாக காசு கொடுக்குறதோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கிடையாது. நாலாவது, ஈஸியாக வாங்கலாம் விற்கலாம், மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஈஸியாக வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ செகண்டரி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம், ப்ராப்ளமே வந்து இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இங்கே இல்லை. ஏன்னா இது எலக்ட்ரானிக்லி ஸ்டோர்டு, இது நம்ம ஆர்னமெண்ட்ஸாக போடுறது இல்லை. ஸோ இந்த இடத்துலலாம் காசு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் டக்குன்னு நமக்கு காசு வேணும்னா விற்று காசாக்கிக்கலாம். அஞ்சாவது, நல்ல ரிட்டர்ன்ஸுங்க. மற்ற ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ 2.5% வந்துட்டு நமக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது, நல்லது. அண்ட் கடைசி பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் சுவேரியன் கோல்ட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா சுவேரியன் கோல்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போயிட்டு சுவேரியன் கோல்டு பாண்ட் வாங்குறதுக்கு உங்களோட கம்பெனியில் என்ன ப்ராசஸ்ன்னு கேளுங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை ஃபில் பண்ணுங்கள், கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, சப்மிட் பண்ணுங்கள், எவ்வளோ தங்க வேணும் அப்படின்றத சொல்லிட்டு உங்களோட பைசாவை கொடுத்துருங்க. டிமாண்ட் டிராஃப்ட் பண்ணலாம், கேஷாக கொடுக்கலாம், செக்காக கொடுக்கலாம், எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எதுனாலும் ஓகே. ஸோ கொஞ்சம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காசு அவங்க எடுத்துப்பாங்க இல்லையா, அதுக்கான அந்த தங்கம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். அது எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயும் வேணும் நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லைனா சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்லி சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் மினிமமாக 1 கிராம் எடுக்க முடியும். மேக்ஸிமமாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ஆளுக்கு 4 kg தங்கம் வந்து வாங்கலாம். அண்ட் இது வந்து ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோங்க, சுவேரியன் கோல்ட் பாண்ட்ஸ் இப்படிதான் என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம், நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனால் இதுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா, இது இவ்வளோ ஈஸியாக வாங்க முடியுமா அப்படின்ற க்வெஸ்சனில் அவங்க மைண்டில் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருக்குது,
ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் டு உங்கள் கமெண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ உங்களோட கமெண்ட் வச்சு ஒரு வீடியோவை ஆன்சர் நான் பண்ண முடியும்னா அதையும் நான் வந்து செய்வேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இப்போவே இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னால் இந்த ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைவ்லிஹுட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஃபினான்ஸ் நல்ல மேனேஜ் பண்ண நினைக்கிறீங்க, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்ன இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு கைட், ஒரு மென்டர். ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்க்குள்ளே 950+ கோர்சஸ் இருக்குது, அவ்வளோ மென்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் எப்படி அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க அப்படின்றத உங்களுக்கு A to Z சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத கற்றுக்கணும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு எப்படி மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி மாற்றுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராப் பண்ணிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு மட்டும் கிடையாது, சோவரியன் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போது March 14, 2023 உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ தினம் பார்க்கலாம். அது இருக்கும், நீங்கள் அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.